எல்லோருக்கும் வணக்கம். இந்த கதையை நான் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் சுமார் 5 முறைக்கு மேலே படித்திருக்கிறேன். இந்த கதையை என்னுடைய நண்பர் சுபாஸ்கரன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க போகிறேன்னு சொன்னார், பொன்னியின் செல்வன் சொன்னார். அவர்கிட்ட சொன்னேன், கதைகளை படமாக்கலாம், காவியங்களை படமாக்குவது சிரமம். கல்கி அவர்கள் இதை ஒரு கதை என்றோ வரலாறு என்றோ எழுதவில்லை, ஒரு காவியமாகவே படைத்திருக்கிறவர். அதை எடுப்பது ரொம்ப கஷ்டம் சார், அதுக்கான ஆக்டர்கள்லாம் கிடையாது, ஆகியனால இது ரொம்ப கஷ்டம், வேண்டான்னு சொன்னேன். இல்லை நான் எடுக்கதான் தீர்வேன்னார். அறா மனசோடு ஒத்துக்கிட்டேன். கடைசியில் நீங்கள் யார் டைரக்ட் பண்ண போகிறாங்கன்னு கேட்டேன். மணிரத்னம்னார். தப்பாக நினச்சிக்காதீங்க சுபாஷ்கரன், அவர் இருட்டிலேயே படம் எடுக்கிறவன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்டவரை கொண்டாந்து போடுறீங்களே, படம் எடுக்கிறதுல மகா கெட்டிக்காரர். அவர் எடுத்த படமெல்லாம் ஒத்துக்கிறேன், ஆனால் ஹிஸ்டாரிக்கலுக்கு ஒத்து வருமானு தெரியலையே அப்படின்னு சொன்னேன். இல்லை அவரை தான் சொன்னார். ரெண்டு பேருக்கும் வாதம் விட்டு சரி உங்கள் இஷ்டம் என்று விட்டு விட்டேன். ஆனால் நான் படத்தை பார்த்த பிறகு பிரமித்து போய்விட்டேன். மணிரத்னத்துக்கு அவர் இருக்கிற திக்கு நோக்கி அவரை பற்றி நான் சொன்னதற்காக வாபஸ் வாங்கி வீட்டில் இருந்தே ஒரு சலுகை அவருக்கு நான் மணிரத்னம் நான் தெரிவித்தேன். யாரையாவது நீங்கள் பெங்களூருக்கு போகிற வழியில் திருவலம் ராணிப்பேட்டை தாண்டா திருவலம்னு ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊர் தான் வல்லார வந்தியத்தேவனுடைய ஊர். கார்த்தி அவர்கள் நான் என்ன நினைத்தேனோ அதை அப்படி செய்திருந்தார், அவருக்கும் என்னுடைய பாராட்டு. அதுக்கே அந்த கேரக்டர் மேலே எனக்கு அவ்வளோ பெரியன்னா, அந்த திருவலம் என்னுடைய தொகுதி, ஆகியனால என்னுடைய தொகுதியில் பிறந்தவர் வந்தியத்தேவன் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. ஒரு படத்தின் மூலம் உலகம் முழுவதும் ஒரு தமிழ் மன்னனை அறிமுகப்படுத்திய பெருமை நம்முடைய சுபாஷ்கரனுக்கு தான் உண்டு. முதல் பாகம் எவ்வளவு வெற்றியோடு ஓடியதோ அதை விட இரட்டை வெற்றியில் இரண்டாவது பாகம் ஓடும் என்று தெரிவித்து, வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.